வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காலாட்படை தினம். காலாட்படை தினம் அக்டோபர் 27 இந்திய இராணுவத்தால் கடைபிடிக்கப்படுகின்றது. சுதந்திரம் பெற்ற பின் 1947 இதே நாளில் காலாட்படையினர் காஷ்மீர் ஸ்ரீநகர் விமானப்படை தளத்தில் எதிரிகளுடன் போரிட்டு காஷ்மீர் பள்ளத்தாக்கை மீட்டனர். காலாட்படையினரின் வீர செயலை போற்றும் வகையில் இந்திய காலாட்படை தினம் கொண்டாடப்படுகின்றது. 1961 அக்டோபர் 27 நாசா தனது முதலாவது சாட்டர்ன் 1 என்ற விண்கலத்தை விண்ணுக்கு ஏவிய தினம் வரலாற்றில் இன்று. 1605 அக்டோபர் 27 முகலாய மன்னர் அக்பர் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. உலக பாரம்பரிய ஆடியோ விசுவல் தினம். உலக பாரம்பரிய ஆடியோ விசுவல் தினம் அக்டோபர் 27 கொண்டாடப்படுகின்றது. யுனெஸ்கோ அமைப்பானது இத்தினத்தை 2005 அறிவித்தது. ஆடியோ ஆவணங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கமாகும். தேசிய திரைப்பட ஆவண காப்பகம், ஆடியோ சங்கங்கள், தொலைக்காட்சி, வானொலி நிலையங்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு இடையே கூட்டு முயற்சி ஏற்படுத்த இத்தினம் முதன் முதலாக 2007 அனுசரிக்கப்பட்டது. கே ஆர் நாராயணன். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் 1920 அக்டோபர் 27 கேரள மாநிலம் திருவாங்கூரில் உள்ள பெருந்தனம் என்ற ஊரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது இந்திய வெளியுறவு ஆட்சி பணியில் சேர்ந்து ஜப்பான், இங்கிலாந்து, தாய்லாந்து, துருக்கி, சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் இந்திய தூதராக பணியாற்றினார். பின்பு 1984 அரசியலுக்கு வந்த இவர் ஒட்டப்பாலம் மக்களவை உறுப்பினராக தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றார். ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் மத்திய இணையமைச்சராக பொறுப்பு வகித்தார். இவர் 1992 இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு 1997 ஜூலை 25 முதல் 2002 ஜூலை 25 வரை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். கடின உழைப்பும் திறமையும் இருந்தால் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு வெற்றியை எட்ட முடியும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த கே ஆர் நாராயணன் 2005 மறைந்தார். தியோடர் ரூஸ்வெல்ட் 1858 அக்டோபர் 27 அமெரிக்க அதிபராக மிக இளம் வயதில் பொறுப்பேற்றவரும் சிறந்த எழுத்தாளருமான தியோடர் ரூஸ்வெல்ட் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் 26 அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஆவார். இவர் குடியரசுக் கட்சியின் சார்பாக நியூயார்க் மாநிலத்திலும் ஆளுநராக இருந்தார். அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற இவர் 1919 ஜனவரி 6 மறைந்தார். 1978 அக்டோபர் 27 அன்வர் சதாத் மற்றும் மெனசம் பெகின் ஆகியோருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1978 இந்த நாளில் எகிப்தின் அன்வர் சதாத் மற்றும் இஸ்ரேலின் மெனசம் பெகின் ஆகியோருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இது முதலில் கேம்ப் டேவிட் உடன்படிக்கையில் விளைந்தது. பின்னர் அவர்களின் நாடுகளுக்கு இடையே சமாதான ஒப்பந்தமும் ஏற்பட்டது. 1961 அக்டோபர் 27 முதல் சனி ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சனி 5 அப்பல்லோ மூன்லேண்டிங் விமானங்களில் பயன்படுத்தப்படும் ஏவுகணை வாகனமாகும். 1795 அக்டோபர் 27 அமெரிக்காவிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான பிங்க்னி ஒப்பந்தம் கையெழுத்தான தினம் வரலாற்றில் இன்று. இது மிசிசிப்பி நதியில் அமெரிக்காவிற்கு வழி செலுத்துவதற்கான உரிமைகளையும் வழங்குகின்றது. 1492 அக்டோபர் 27 கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கியூபாவுக்கு சென்று ஸ்பெயினுக்கு தீவை கோரிய தினம் வரலாற்றில் இன்று.